காட்டுல பலவிதமான மிருகங்கள் இருக்கு. அதுல ஒரு சில மிருகங்கள் தான் மனிதருக்கு தொந்தரவு கொடுக்குது. அதுல முக்கியமா உயிரை எடுக்கக்கூடிய மிருகம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல யானை தான் அதிகரிச்சிட்டு வருது. யானைனாலே மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை கொண்டு வரது தான் யானை. சோ அப்படியேப்பட்ட மிருகம் ஏன் மனிதர்களை கொல்லுது? யானைக்கும் மனிதர்களுக்கு ஏன் சண்டை அடிக்கடி வருது? நிறைய மோதல்கள் வருது. அன்றாட வாழ்க்கையில நம்ம நியூஸ்ல பாக்குறோம், யானை ஊருக்குள்ள வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்துருச்சு, தோட்டத்தை காலி பண்ணிருச்சு அப்படினு நிறைய விதமான நியூஸ்கள் போகுது. இங்க 2015 ஆண்டு அந்த காட்டை விட்டு யானை வந்துச்சுங்க வெளியே. ஒற்றை யானை தான் வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2021 இன்னைக்கு தான் அந்த யானையை பிடிச்சிருக்காங்க. இத்தனை வருஷ கேப்பில் அந்த யானை எத்தனை பேரை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக ஒரு வனத்துறை அதிகாரியும் கூட. இந்த யானையை பிடிக்கிறதுக்கு பலவிதமான போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த யானையோட பேர் ரெண்டு விதமாக வச்சுருக்காங்க. ஒரு பேர் பார்த்தீங்கன்னா சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பேர் ஒத்த கொம்பன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த கொம்பன்னா ஒரு பக்கம் உள்ள தந்தம் உடஞ்சிருச்சு. காட்டில் உள்ள யானைகள் எப்போவுமே கூட்டமாக தான் போகும். கூட்டமாக போனால் தான் யானைகளுக்கும் பாதுகாப்பு, நம்மளுக்கும் பாதுகாப்பு. ஆனால் அந்த கூட்டத்தை விட்டு ஒரு யானை பிரிஞ்சிருச்சு அப்படின்னாலே சரியான சிக்கலாக மாறிடும், அது ஊருக்குள்ளே வந்துடும். யானைகள் எப்போவுமே ஒரு நேர்கோட்டு பாதையில் தான் போகும். அதுக்கான பாதைகளில் நேர்க்காக போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தடங்கள் ஏற்படுத்தும் போது அந்த யானைகள் ஊருக்குள்ளே வர்றது சகஜமாக இருந்துச்சு. ஆனால் வெடி வச்சு விரட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம மக்கள். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் யானைகள் எல்லாம் உஷாராயிருச்சு. என்னென்னு வெடி வச்சாலும் அங்கேயே நின்றுட்டு நான் திண்டுட்டு தான் போவேன், எனக்கு இவ்வளோ பெரிய வயிறு இருக்குது, என்னால் சாப்பிடாமல் எப்படி போக முடியும் அப்படின்னு அடம் பிடிச்சி காட்டை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் சேதத்தையும் படுத்திட்டு போயிடுது. ஸோ இப்படியாப்பட்ட யானையை பிடிக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகள் பண்ணாங்க. கடந்த 5-6 வருஷமாக அந்த யானையை ஊசி போட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வரும்போது அந்த யானை காட்டில் கொஞ்ச நாள் பதுங்கி இருந்திருக்குங்க. அந்த யானை எப்போவுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்குமா. வனத்துறை அதிகாரிகள் வந்தால் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறோமா, அவங்க போனவனையும் மறுபடியும் ஊருக்குள்ளே வந்துடுமா. இப்படியே இருக்கும்போது தான் 2015 2 பேரை நசுக்கி சாவடிச்சிருச்சு. அப்புறம் வனத்துறை அதிகாரி யானையை விரட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்பி கிட்ட போயிருக்காரு. அது காட்டு யானையில் ஒரு காட்டமாக காட்டி விட்டுருச்சு. இப்படி 3 பேரை அது பலி வாங்கிருச்சு. இது போக பார்த்தீங்கன்னா 2 பேரை கொஞ்சம் கவலைக்கிடமாக ஆக்கியிருக்கு. இந்த சங்கருங்கிற யானையை பிடிக்கிறதுக்கு பலவிதமான ஊசிகள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது சின்ன உடம்பாக இருந்துச்சுன்னா ஒரு ஊசி போட்டுன்னு டக்குன்னு மயங்கி விழுந்துடும். இது எவ்வளோ பெரிய ஊசியை விட்டு அடித்தாலும் அது அசால்ட்டாக உதறி தள்ளிட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டைம் காட்டை விட்டு வெளியே வந்திருக்கு. அப்புறம் வந்த சீருக்கு சரி ஊசி போட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 அதிகாரிகள் அந்த யானையை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வசமாக மாட்டிக்கிச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காட்டு யானை கூட்டம் வந்து அந்த சங்கரை கூட்டிகிட்டு போச்சு காட்டுக்குள்ளே. மறுபடியும் தேடிக்கிட்டு இருக்கும்போது கேரளாவுக்கு போயிடுச்சுங்க அந்த யானை. கேரளாவுக்கு போயிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு நீலகிரிக்கே வந்துருச்சு. வந்த சீருக்கு அந்த யானையை மடக்கி பிடிச்சி 2 ஊசியை விட்டு அடித்து அந்த யானையை சாய்ச்சிட்டாங்க. சாய்ச்ச சீருக்கு குமிக்கி யானை வந்து வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்டமாக 6 வருஷமாக இந்த யானையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்காங்க அந்த வனத்துறை அதிகாரிகள். இந்த உயிரிழப்பு அன்னைக்கே அதை தடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட அந்த 2 பேரை 2015 கொல்றதுக்கு முன்னாடியே இந்த யானையை ஊசி போட்டு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருந்தா இந்த உயிரிழப்புகள் 3 உயிர் போயிருக்காது. ஸோ இந்த மாதிரி யானைகள் ஏன் காட்டை விட்டு வெளியே வருது? அது காட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். யானையோட பாதை அமைப்புன்னு ஒன்று இருக்குது. இடம் பெயரும். எப்போவுமே யானைகள் ஒரு இடத்துல இருக்காது. அதோட வளர்ச்சியை அதிகரிச்சுக்கிட்டு போகிறதுக்காக இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது வழியில் நிறையா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கட்டடங்கள் இதெல்லாம் கட்டும்போது அது ஊருக்குள்ளே வந்துடுது, வீட்டுக்குள்ளே வந்துடுது. அது போக விளைநிலங்களை சேதப்படுத்திடுது. இப்படி அன்றாட நம்ம வாழ்க்கையில் நியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது போக நிறைய உயிரிழப்புகள் ஆகுது. இப்போ கூட டிவியில் கூட நான் பார்த்தேன், 2 ஹஸ்பண்ட் வைஃபை விட்டு துரத்திருக்கு காட்டு பக்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடக்குது. யானையும் மனிதர்களும் எப்போவுமே நேசிக்கக்கூடிய ஒரு மிருகமாக தான் இருக்குது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா யானைக்கு பார்த்தீங்கன்னா பழத்தில் வெடியை வச்சு கொடுத்து அந்த யானையை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சாப்பிட விடாமல் ஆக்கி தண்ணியிலே நின்று அது ரொம்ப பரிதாபமாக இறந்து போணுச்சு. அதோடய வயிற்றில் கூட ஒரு குழந்தை இருந்தது. ஸோ அந்த யானை எவ்வளோ கொடூரமாக செத்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மன்னர் ஒரு படைக்கு போகிறாரு, ஒரு போருக்கு போகிறாரு அப்படின்னா யானையை தான் வச்சிருப்பார். ஏன்னா யானை படை தான் மிகப்பெரிய ஒரு பலம் மன்னனுக்கு. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டம் நம்ம யானையே நம்ம ஐடியாவுக்கு வச்சுருந்தோம். பட் இப்போ உள்ள யானைகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப கோவப்படுது, வர்ற மக்களை எதையும் பார்க்க மாட்டேங்குது, அடித்து பறக்க விட்டுருது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் முழுக்க நம்ம கூட தான். ஏன்னா அதோட பாதையை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம். காட்டுக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இடம் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் காட்டையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் பெருகிக்கிட்டு இருக்குது. அதோட இடத்துக்கு போகும்போது அது நம்ம இடத்துக்கு வந்துடுது. இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா எப்போவுமே காட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா நல்லது. யானைகளுக்கு சரியான உணவு கிடச்சிச்சின்னா காட்டுக்குள்ளே இருந்துடும். பட் மரங்கள் நிறைய சேதமாகறனால அதுக்கு ஒழுங்கான உணவு கிடைக்கிறது இல்லை. அதனால காட்டை விட்டு வெளியே வருது. இனிமேல் உயிரிழப்புகள் ஆகவே கூடாது. எந்த ஒரு யானைகள் வந்தாலும் அப்போவே மயக்க ஊசி போட்டு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறணும். இப்படி அசால்ட்டாக விட்டு வச்சோம்னா 6 வருஷம் அது ஜிமிக்கி கொடுத்துட்டு வனத்துறை அதிகாரிகளே கண்ணில் வெள்ள விட்டு ஆட்டியிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த சங்கர் மிகப்பெரிய டேஞ்சரஸ் மேனா இருந்திருக்காப்ல. அந்த யானையோட பேரை தாங்க சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஒத்த கொம்பன் சங்கர் அப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ யானையை பிடிச்சாச்சு, இனிமேல் எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. அது காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யானைகள் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்னென்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ரி பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை போடுங்க, நான் அதை படித்து பார்க்குறேன். நம்ம சேனல் இது எல்லாமே உங்களுக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஒரு ஃபேமிலியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை வடிவமைச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா அது சிவப்பு கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மற்ற நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள். இன்றைக்கி காதலர்கள் தினம், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம ஒரு சிங்கிள் மேன் தான். ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் காதலர் தினம் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு புதுமையான அதிரடி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.